தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீன் மெதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஸோ டாப் 3 சீஸை டச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ டாப் 3க்காக இன்றைக்கி ஒரு புது விஷயம். ஸோ டாப் 3 வீடியோ பிளேயர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபார் ஆண்ட்ராய்டு தான், ஸோ பிசி கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டில் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 3 லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது என்னன்னா, இதில் ஒரு சைனீஸ் ஆப் இருக்குது, நீங்கள் சைனீஸ் ஆப் வந்து பிளாக் பண்ணிக்காங்க இந்தியன் வெப்சைட்லேருந்து. ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நம்ம டாப் 3 லிஸ்ட்டாக பார்க்கலாமா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர்னு சொல்கிறாங்க. ஸோ எம்எக்ஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் ஆப் தான். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலான்னு தெரியல. எம்எக்ஸ் அப்படின்ற எம்எக்ஸ் பிளேயர் அது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா விஎல்சி ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிஎல்இஎக்ஸ். ஸோ இந்த மூணு தான். இந்த மூணை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சும்மா ஓரண்டேனா சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஃபோனில் போகலாம். ஓகே, இந்த வீடியோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த மூணு இது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மூணு இது வந்து நம்பர் ஒன் தான் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை லாஸ்ட்டாக இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்றத பற்றி நான் சொல்ல விரும்பல. இதில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்று வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மூணையும் சொல்கிறேன். ஸோ இந்த மூணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதா பெஸ்ட்டு. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸை படி எது நல்லாயிருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது. ஸோ இந்த எம்எக்ஸ் பிளே நான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கிறதுனால இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பிஎல்சி மீடியா பிளேயர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், அதுக்காக தான் இந்த மூணையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ ஒன்றில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூனில் இருக்காது, நூனில் இருக்காது, நூனில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா மூணு இது சொல்கிறேன். ஸோ மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் மூணையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஸோ இந்த டாப் 3 லிஸ்ட்டுக்கு வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா பெக்ஸு. ஸோ இதாவது ஓப்பன் ஒன்லி பெக்ஸ்னு வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்ற இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. இருங்க, லோடிங் ஆகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இது ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான வீடியோஸ் ஏதாவது பார்த்துக்கணும்னா இதிலேயே பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான். ஸோ உங்களோட ஃபைல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃப்லைன் பேக்கேஜஸ் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது இதாக பார்த்துக்கலாம். இதை விட இந்த ஓப்பன் அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா வீடியோ ஃபைல்ஸும் இதில் வந்துடும். ஸோ இதில் இப்படி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இது நம்ம இதோட இன்ட்ரோ. ஸோ இது வந்து 30 செகண்ட் முன்னாடி போகிறது, 30 செகண்ட் பின்னாடி வர்றது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன ப்ரோ இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு தனி பிளேலிஸ்ட் ஆக்கிறது. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கோ டு த வீடியோ, ப்ளேபேக் செட்டிங்ஸ் இருக்குது. ப்ளேபேக் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, லெட்டர் பாக்ஸுன்றதுக்கு இருக்குது, லோயஸ்ட் கேப். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லேப்பிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அண்ட் டைமர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளெக்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நான் எதுவும் சொல்ல விரும்பலை, பட் டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸே போதும். ஸோ இல்லை இதுக்கு மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்றது வந்து நான் விஎல்சி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நானும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ இது வெல்கம் டு விஎல்சி அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வைப் பண்ணலாம். ஸ்வைப் ஆப்ஷன் கிடையாது, சாரி. இது நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட அளவு கேட்குறாங்க. அலோ த ஸ்கேம் மை டிவைஸ் ஆல் காண்டாக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டன்னின் டன்னின் கொடுத்துக்கோங்க. நியூ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் டிடெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதாவது பேரசையிங் மீடியாஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது உங்கள்கிட்ட இருக்க எல்லா மீடியா ஃபைல்ஸும் இது கலெக்ட் பண்ணி எடுக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம வீடியோ எல்லாமே 720p 30fps தான் எடுக்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் இதில் இருக்குது, அதாவது ரெசல்யூஷன் என்னது அப்படின்றது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி 1080p எடுத்த வீடியோ 1080p இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம எந்தெந்த ஆப்ஷன்ஸில் எப்படி எப்படிலாம் எடுத்தோமோ அந்த இது எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு தனிப்பட்ட தன்மையாக அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ நீங்கள் கேட்கலாம், ஆடியோ லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா அதாவது பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரக்ஷன் அதாவது டேரக்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் எங்கே என்ன ஃபைல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அடுத்து வீடியோ ப்ளேபேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய பர்த்டே அப்போ கேட்க விட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இது என்னென்னா இப்படி அதாவது ஓகே வீடியோ ப்ளே பண்ணும்போது அவங்களே பார்த்தீங்கன்னா அதாவது இது எதுக்காக அப்படி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, கேஸ்டிங் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணுறது ஆப்ஷன் இதில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோ ப்ளேலிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் டு டைம் இந்த மாதிரி ஆப்ஷன், ஈக்குவலேஷன் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் ஈக்குவலேஷன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, பட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இது ஒரு பெஸ்ட்டான இது.
ஸோ நம்ம அடுத்து ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். எம்எக்ஸ் பிளேயர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்எக்ஸ் பிளேயர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஈகோ ஃப்ரெண்ட்லியான இது என்விரான்மெண்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லா இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இல்லாமல் ஒரு சிம்பிள் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலோவ் கொடுத்துக்கலாம். அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்லாம் எங்கே இருக்குது, இதுலேயும் நீங்கள் ஆன்லைன் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த சைடில் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல். ஸோ அதாவது இப்போ நீங்களும் வச்சுருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்டு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஃபோனில் இதில் ஈக்குவலைஸர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோஸை கூட இதில் பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதான தவறான விஷயம், பட் நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் வீடியோஸ் லிஸ்ட்டு, ஸோ இன்ஸ்டாகிராம் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் வீடியோஸ் இது பார்க்குறது. ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னாப்டீலில் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி எஸ்எஸ்டி இன்ஸ்டாலிங், இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வீடியோ. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங், இப்போ கேஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இப்படி இந்த மாதிரி இது ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா விஎல்ஜிபிடியில் பார்த்த எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் இருக்குது. அதான் இதில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். என்னோட இது பார்த்தீங்கன்னா நான் எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் இட் வாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சைனீஸ் ஆப் தான் கிட்டத்தட்ட. ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா விஎல்சி மீடியா எல்லோரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எம்எக்ஸ் பிளேயர் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சு. ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்கன்றத கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சே நம்ம இதை ஸ்டுடியோவில் முடிக்கலாம். வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மூணு டாப் த்ரீ லிஸ்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கல என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மற்றவங்க ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் ஃப்ரீ ஃபயர் லிங்க், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், நான் ஃபாலோ பேக் பண்ணிக்கிறேன் உங்களை. ஓகேவா, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.